இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவன் தலைதெறிக்க ஓடி வந்துட்டே இருக்கிறான். என்னடா ஓடிட்டு வரான்னு பார்த்தா பின்னாடி அவனை தெரித்துக்கிட்டே அந்த மிருகம் வந்துட்டு இருக்கு. இவன் கரெக்டாக ஆப்போசிட்ல வர ஒரு கார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு கத்திக்கிட்டே போறான். அப்போ கரெக்டாக அந்த கார் நிப்பாட்டமோ அந்த மிருகம் வந்து இவனை தூக்கிட்டு போவோம் கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக இவன் ஓடி ஆறும்போது ஒரு கத்தியோடு தான் ஓடி ஆறுவான். இந்த காரை ஓடிட்டு வந்தவன் செம்ம ஷாக் ஆகிட்டு காரை விட்டு வெளியே வந்து எட்டி பார்க்குறான். மேலே பார்க்கும்போது அந்த ஓடிட்டு வந்த கையில் இருந்த கத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார் மேலே வந்து விழுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிருகத்தோட கையும் வந்து விழுது. அப்படியே கட் பண்ணி 23 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட கண்டினியூஷன் பார்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் இந்த பார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலையோ அவங்களாம் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஒரு மூவி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. டேரியாக அந்த மிருகம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கடத்தி கொண்டு போயிட்டு அவனை சாவடிச்சிருக்கோம். ஸோ தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக காமிக்கிறாங்க. அந்த மிருகம் வரும்போது வேனில் தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வேன்லேருந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வேனை வந்து போலீஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வேனை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா போலீஸ் சேர்ந்து அவங்களோட ஹெட்டை கூப்பிட்றாங்க. அவங்களோட ஹெட்டு பேர் வந்து டேவிஸ். இவர் தான் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். இப்போ டேவிஸ் வந்து அந்த ட்ரக் உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ட்ரக் உள்ள நிறைய பணங்க இருக்கும். அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டார்ச்சை வச்சு அந்த வேனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வேனில் நிறைய ஆயுதம் இருக்கும். அதே மாதிரி போலீஸோட வரி வாக்கி டாக் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பணங்க இருக்கும். இதை பார்த்து போலீஸ் எல்லாம் செம ஷாக்காக வராங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்களும் ஒருத்தர் என்ன பண்ணுறான், என்ன இவ்வளோ பணங்க இருக்குன்னு சொல்லிட்டு கை நீட்டி பேசும்போது இந்த வேன் பார்த்தீங்கன்னா செம செக்யூர்டான வேனு. இந்த வேனை அந்த மிருகத்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு யாராவது போயிட்டு இந்த வேனை தொட்டாலோ இல்லை அதை ஆக்சஸ் பண்ண நினச்சாலோ இந்த வேன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி அந்த போலீஸ்காரன் என்ன இவ்வளோ பணங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி கை நீட்டும் போது அவனோட கையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கம்பிங்க வந்து இறங்கிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார் மாதிரி. அந்த மிருகத்தோட கையப்பட்ட மட்டும்தான் அந்த சென்சார் ஒர்க் ஆகாது. மற்றபடி யாராவது அந்த வேன் ஆக்சஸ் பண்ண நினச்சாங்கன்னா அந்த அதில் இருக்க ஒரு சென்சார் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மிருகம் செட் பண்ண ட்ராப்பில் எல்லோரும் மாட்டிப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கை மாட்டிக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ராப் ரிலீஸ் ஆகுது. ட்ராப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் சாத்திக்குது. அதுக்கப்புறம் டேன் ஒருத்தர் வந்து இறங்குறாரு. டேன் இறங்கிட்டு அந்த மிருகத்தை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ டேவிஸ் வந்து அந்த மிருகத்துக்கு உனக்கு என்ன சம்மந்தம் கேட்கும்போது 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மிருகத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த மிருகத்தை வேட்டையாக ட்ரை பண்ணும்போது அந்த மிருகம் காணாமல் போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்திருக்கு. இந்த மிருகத்தோட வண்டி எப்படி இங்கே வந்திருக்குன்னு கேட்கும்போது அப்போ டேவிஸ் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டேரின்ற பையனை அந்த மிருகம் பிடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த மிருகம் இந்த வேனை விட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வேனை இந்த போலீஸ் ஆஃபீஸரும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிருகத்தால் மட்டும்தான் அந்த ஒரு வேனை பர்டிகுலராக ஹேண்டில் பண்ண முடியும். மற்ற யாராவது அந்த வண்டி டச் பண்ணால் அந்த மிருகம் செட் பண்ணி ட்ராப்பில் மற்றங்களாரும் மாட்டிப்பாங்க. அப்படி போலீஸ்காரங்க செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சைலன்சர் பக்கத்தில் ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டையிலேருந்து பெரிய கம்பி போயிட்டு டேனுக்கு பக்கத்தில் இருக்க கார் மேலே சொருவுது. அப்போ டேன் பயப்படுறான், டேவிஸும் பயப்படுறான். என்னடா இப்படி வந்து சொருவுதுன்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லாக் ரிலீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உள்ளே புந்துக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து அந்த வேன் கிட்ட போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேவிஸு டேனை கூட்டு போயிட்டு இந்த மிருகம் இப்படி தான் பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிச்சுட்டு இருக்கும்போது இந்த டேனோட ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தை கொள்றதுக்காகவே 23 வருஷம் ட்ரெயின் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ டேனோட ஆளுங்க வந்து டேன்கிட்ட இந்த மாதிரி அந்த மிருகத்தோட ட்ரக்கை போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டேன் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த மிருகம் கண்டிப்பாக அந்த ட்ரக்கை பிடிக்கிறதுக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கு தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ட்ராப்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கை தேடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வேனை எடுத்துகிட்டு போகிற ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் பேசிக்கிட்டே வரும்போது அவங்க வாக்கி டாக்கியில் நீங்கள் அந்த வேனை எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அந்த வேனை பிடிக்கிறதுக்காங்க அந்த மிருகம் வரும், நீங்கள் தயவு செய்து அந்த வேனை நிப்பாடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி பேசிகிட்டு இருக்க அதே டைமில் அந்த மிருகம் அந்த வேனை கட்டியிருந்த அந்த செயினை கட் பண்ணுது. இந்த செயினை கட் பண்ண அதிர்ச்சியில் இவங்க வேனை ஓடிட்டு இருந்த டிரைவர்ஸும் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸரும் வேனை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாங்க. இவங்க வேனை ஸ்டாப் பண்ண உடனே அந்த மிருகம் அதோட வண்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த வண்டி அது ஓட்டக்கூட தேவையில்லை, அதுக்கு மேலே என்னாலே போதும் போல இருக்குது. அண்ட் வண்டி ஆட்டோமேட்டிக்காக அது பட் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க ஓட்டிட்டு வந்த வேனை விட்டு இறங்கிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வண்டி ஓட்டிட்டு இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்போ போன வண்டி திருப்பி வந்துட்டுருக்கு, எனக்கு அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஓட்டின போலீஸ் ஆஃபீஸரை இப்போ இந்த மிருகம் பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவனை தூக்கும் போது கரெக்டாக லேடி போலீஸ் ஆஃபீஸர் அந்த மிருகத்தை ஏன் பண்ணி சுடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த மிருகம் என்னை சுடாதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது. அது மிரட்டின மிரட்டில் இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் அந்த மிருகத்து மேலே இருக்க பயத்தில் சுடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மிருகம் போலீஸ் ஆஃபீஸரை தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. இதை பார்த்து அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் செம்ம ஷாக் ஆகிட்டு அப்புறம் வாக்கி டாக்கியில் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வண்டியை அந்த மிருகம் ஓட்டிகிட்டு போயிடுச்சு,
கூடவே வந்து டிரைவரையும் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த போலீஸார். அதுக்கப்புறம் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒரு வயசான லேடி வராங்க. இவங்க பேரு பாத்தீங்கன்னா கெய்லன். இவங்க என்ன பண்றாங்க, லாங்ல ஒரு மரத்து பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிறான், அவங்க கிட்ட பேச போறாங்க. இவன் பேரு பாத்தீங்கன்னா கென்னி. இவன் யாருன்னு தெரியுதா, ஃபர்ஸ்ட் சீன்ல காரை ஓட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் இவன். சோ இப்போ அவன் அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த லேடியோட பையன் தான் அந்த கென்னி. கென்னி வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, 23 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த மிருகம் உங்களை தேடி வரப்போகுது, ஏன்னா அந்த மிருகத்துக்கு சொந்தமான ஒரு பாட்டு நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த லேடி வந்து அந்த பாட்டு நான் தேடியே ஆகணும், அந்த மிருகம் எப்படி உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப கென்னி சொல்றான், நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க இருந்தீங்கன்னா அந்த மிருகம் உங்களையும் பிடிச்சி சாப்பிடணும், அப்புறம் என் பொண்ணையும் சாப்பிடணும் அப்படி பேசிட்டு இருக்கும் போது, அந்த லேடி வந்து நான் அந்த மிருகத்தை சும்மா விட மாட்டேன், ஏன்னா அந்த மிருகம் உன்னை சாவடிச்சிருச்சு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க இந்த மிருகம் வந்து அவங்க பையன் கென்னியை சாவடிச்சிருச்சு ஏதோ ஒரு ரீசனுக்காக. அதனால கெய்லன் அவன் பையன் கிட்ட இலூஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இதே டைம் கெய்லனோட பேத்தி அதாவது கென்னியோட பொண்ணு அவ வீட்டுல இருந்து எட்டி பாக்குறா, இந்த மாதிரி அவங்க பாட்டி வந்து தனியா புலம்பிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு சைலண்டா இவளும் விட்டுறா, ஏன்னா இந்த பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பைத்தியமா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த பேத்தியை நம்ப ஆரம்பிக்கிறா. இந்த பேத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட மோஸ்ட்லி ஹீரோயின் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டேவிஸ் அண்ட் டென்ன ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் அந்த மிருகத்தை எப்படி கொல்லலாம் அந்த மிருகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் டேனோட ஆளு ஒரு வண்டி எடுத்து நிப்பாட்டுறான். அந்த வண்டியை பார்த்துட்டு இந்த வண்டி வச்சு நம்ம பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு டேவிஸ் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் குதிரைக்கு கொள்ளு வாங்கிறதுக்காக வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு வீட்டுல நிப்பாட்டுற வண்டிய. இந்த வீட்டுல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற பையன் பேர் பாத்தீங்கன்னா கிறுக்கு. காட்டுல திரிஞ்ச முயலை எடுத்துட்டு வந்து கூண்டுல அடைச்சு வச்சு அந்த முயலுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த முயலை எதுக்கு டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, நான் அப்படிதான் பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த முயலை அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கிறுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆஃப் ரோட் பைக் ஓட்டிட்டு இருக்கும் போது, நாலு பேரும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவங்க ஆப்போசிட்ல அந்த வில்லனோட வண்டியை பாக்குறாங்க. இந்த வண்டியை பார்த்துட்டு ஒருவேளை இந்த வண்டி தான் அந்த மிருகத்தோட வண்டியா இருக்குமோன்னு சொல்லிட்டு 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வண்டி கிட்ட போறாங்க. வண்டி கிட்ட போயிட்டு அந்த வண்டி கிட்ட நல்லா இருக்கும் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வண்டியை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஒருத்தர் என்ன பண்றான்னா, அந்த வண்டி மேல பாத்ரூம் போறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த வண்டி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி அந்த பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போ அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா தட்டும் போது டோர் டக்குனு ஓப்பன் ஆயிடுது. அந்த டோர் ஓப்பன் ஆன உடனே அது உள்ள இருக்க நிறைய பணத்தை அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிறுக்கு அந்த வண்டி உள்ள எட்டி பார்த்துட்டு திருப்பி வெளியே வரான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த மிருகத்தை யூஸ் பண்ற வண்டியை யாருமே தொட முடியாது. இன்கேஸ் அப்படி தொட்டாங்கன்னா அந்த மிருகம் டிராப் செட் பண்ணிருக்கோம், அந்த டிராப்ல எல்லாரும் மாட்டிப்பாங்க. கிறுக்கு ஜஸ்ட் மிஸ்ல அது ரெடி பண்ண டிராப்ல இருந்து தப்பிக்கிறான். தப்பிச்ச உடனே 4 பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் பைக் எடுத்துட்டு 4 பேரும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த வண்டியில இருந்த இன்னொரு டிராப் பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது. இந்த டிராப் பாத்தீங்கன்னா தூண்டில் முள் மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிட்டு கிறுக்கோட கால்ல சொருவிடுது. கால்ல சொருவுனதுக்கு அப்புறம் கிறுக்கால எதுவுமே பண்ண முடியல. அதனால அந்த கிறுக்கு டமால்னு கீழே விழுறான். அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனை ஹெல்ப் பண்றதுக்காக வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கிறுக் காலில் மாட்டி இருந்த அந்த ஒரு டிராப்பை இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து செம்ம வெயிட்டான டிராப்பு, ஏன்னா பெரிய கத்தி வந்து அவனோட கால் உள்ள போய் சொருவி வெளியே வந்துருச்சு. அதே டைம் நம்ம ஹீரோயின் குதிரைக்கு வைக்கோல் வாங்குறதுக்காக ஒரு கடையில் போயிட்டு வைக்கோல் கேட்குறா. அப்போ அந்த வைக்கோல் வச்சிருக்க அந்த ஓனர் என்ன சொல்கிறான், நீ ஆல்ரெடி கடன் வச்சிருக்க, ஸோ கடனை கட்டினா மட்டும்தான் உனக்கு வந்து வைக்கோல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோயின் வண்டி எடுத்துகிட்டு கோச்சிட்டு போவா. இப்படி ஹீரோயின் போனதுக்கப்புறம் கடை ஓனரோட பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, நான் இந்த வைக்கோலை காசு கொடுத்து வாங்க போகிறேன் அந்த பொண்ணுக்காக, அந்த பொண்ணு கஷ்டப்படுற இருக்காங்க. அதே டைம் அந்த டிராப் பாத்தீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணுது. அப்ப அந்த மிருகத்தோட வேன் மேல பாத்ரூம் போன அந்த பையன் என்ன பண்றான், வண்டி எடுத்துட்டு கலை போயினே இருக்கட்டும் பைக் எடுத்துக்கிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி கவலை ஓடப்படல. அப்ப கிறுக்கு என்ன சொல்றேன், எங்கடா போறேன், எனக்கு காப்பாத்தாம எங்கடா போறேன்னு கேட்கும் போது அவன் கண்டுக்காம போயினே இருக்கிறான். பட் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இவன் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த டிராப்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படி அந்த டிராப் கிறுக்க லாஸ்ட் அந்த வண்டி வரைக்கும் இழுத்துட்டு போயிருது. இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கிறுக்கால எதுவும் பண்ண முடியல, கிறுக்கால் எதுவும் பண்ண முடியல, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களால எதுவும் பண்ண முடியல. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க போலீஸுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மிருகம் கரெக்டாக அந்த வண்டிக்கு மேலே நிற்குது. இதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எப்படியா தப்பிச்சு ஓடான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகம் வண்டி கீழே வந்து வண்டி டோரை தட்டுது, டோரை தட்டிட்டு கை நீட்டுது, ஆட்டோமேட்டிக்காக அது கையில் வந்து ஒரு பெரிய ஈட்டி மாதிரி நிற்குது. அந்த ஈட்டியை வச்சு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிடுது ஒரே. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டியை காமிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிருகத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் புதைச்சி வச்சிருந்த அந்த ஒரு பிளேஸில் போயிட்டு இப்போ நோண்டிட்டு இருக்காங்க. அப்படி நோண்டிகிட்டே இருக்கும்போது எதை புதைச்சான்னு தெரில, இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதை நோண்டிகிட்டே இருக்கும்போது அவனோட பையனோட இல்யூஷன் வந்து நிற்குது. அம்மா நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த மிருகம் உங்களை பிடிக்க வந்துடும், தயவுசெய்து நீங்கள் எங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை கொலை பண்ண அந்த மிருகத்தை நான் எப்படியாவது பழி வாங்கி ஆகணும், அதனால் நீ என்னதான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய துணியை வெளியிடுகிறாங்க. அதே டைம் ஹீரோயின் அந்த பையன் கூட சேர்ந்து குதிரைக்கு கொள்ளு வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மிருகம் என்ன பண்ணுது, சாவடிச்சு எல்லாருமே பேக் பண்ணி வண்டியில் போட்டுட்டு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பாத்ரூம் போன அந்த அவனோட ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ அவனை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மிருகம் அவனை துரத்தி போயிட்டு, அவன் எங்கேயோ போயிட்டான் ஆனால் இருந்தாலும் அவனை போயிட்டு துரத்தி பிடிச்சி அவனையும் சாவடிச்சு அந்த வண்டி உள்ள போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டி அவன் பையன் புதைச்சிருந்த அந்த ஒரு பர்டிகுலர் துணி எடுத்துன்னு வந்து இப்போ ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அந்த மிருகத்தோட கை இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த மிருகத்தோட கை வந்து பாத்தீங்கன்னா கென்னியோட வண்டி மேல விழுந்திருக்கும். இப்போ அந்த ஓட கையை தான் பாத்தீங்கன்னா கென்னி உதச்சு வச்சிருக்கான். இப்போ இந்த மிருகத்தோட கையை பார்த்து ஃபர்ஸ்ட் ஈரனோட பாட்டி பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கைக்கு இன்னும் உயிர் இருக்கு. ஸோ அதோட கை மேல இவங்களோட கையை வைக்கிறாங்க. அப்போ அந்த மிருகம் பாத்தீங்கன்னா அவங்களோட கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு அவங்கள மேல தூக்கிட்டே இருக்கு. இப்படி தூக்கும் போது அவங்களோட கண்ணு பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு கண்ணு வந்து ஃபுல்லா ஒயிட்டா மாறும். அதே மாதிரி ஹீரோயினோட பாட்டிக்கும் இப்போ ஒயிட்டா மாறுது. அவங்க வந்து அந்த மிருகத்தோட பாஸ்ட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா ஹீரோயினும் அவனோட லவரும் இந்த வெஹிக்கிள டெலிவரி பண்றதுக்காக ஒரு பெரிய பிளேஸுக்கு வராங்க. அப்படி வரும்போது அங்க இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேடா இருக்கு, என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாத்துட்டு இருக்கும் போது அங்க வேலை செய்யற ஆபீசர்ஸ் யாருமே காணும், எல்லாரும் வண்டிக்கு கீழே படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின லவ் பண்ற அந்த பையன் அந்த வீட்டோட இன்சார்ஜ் கால் பண்றான். அப்போ அவன் காலை எடுக்கிறவன், நீ இந்த இடத்த விட்டு போயிருங்க, தயவு செய்து வண்டி விட்டு இறங்காதீங்க, வந்துட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அந்த மிருகம் உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அப்போ அவங்க வண்டியில் வந்து ஒருத்தன் விழுறான் அந்த அம்மாள்னு, அவன் கை உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஆகுது. ஸோ கண்ணாடி ஃபுல்லாக ரத்தம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மிருகம் ஃபஸ்ட்டு ஹீரோயின் லவரை பார்க்குது, அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்குது. இப்போ ஹீரோயின் மேலே இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மெல்ல அது வந்து ஸ்மெல் பண்ணுது. இப்படி ஸ்மெல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயினை அந்த மிருகம் தூக்கிட்டு பறந்து போயிடுது. இதை பார்த்தா அந்த ஹீரோயினை லவ் பண்ணுற பையன் செம்ம ஷாக்கில் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டியை காமிக்கிறாங்க. இந்த பாட்டி வீடுக்கு டேவிஸும் டேனும் வந்து நிற்கிறாங்க. வந்து நின்றுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த பாட்டி கிட்ட. அப்போ டேன் சொல்கிறான், இவனோட பையன் கென்னின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அந்த மிருகத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உயிரோடு இருந்தவன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மிருகத்தை இவங்க கிட்டே தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மிருகம் எப்படி உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாத்தையுமே. அவன் சொன்னதை வச்சு தான் இந்த மிருகத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டி டேவிஸ் கிட்டையும் டேனு கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என் பையன் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் அந்த குதிரை எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லை, எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. அதனால் என் பையன் அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு குழி நோண்டி புதைச்சிட்டு அப்புறம் ரெண்டு வாட்டி சுட்டுட்டு அதை புதைச்சிட்டான், அந்த மிருகத்தோட பார்ட்ஸ் இது வரைக்கும் உயிரோடு இருக்கு, உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் என்னென்ன பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டேவிஸையும் டென்னையும் பாட்டி கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு அந்த பானைக்கு உள்ளே காமிக்கிறாங்க, இது கூட தான் நான் அதை மறைச்சி வச்சிருக்கேன், நீங்கள் பார்த்து சீக்கிரட்டாக ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டேவிஸ் என்ன பண்ணுறாரு, தெனாவோட்டாக ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளேருந்து கை வந்து அதை பிடிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் லவ் பண்ணுற அந்த பையன் பேய் அடைஞ்ச மாதிரி வந்து வண்டியை நிப்பாட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவன் எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேறான், சைலண்டாகவே இருக்கிறான். இந்த மாதிரி மிருகம் வந்து தூக்கிட்டு போயிச்சு மட்டும்தான் சொல்கிறானே தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் மிருகத்தை காமிக்கிறாங்க. அந்த மிருகம் வண்டியில் இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா மூச்சுட்டு இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. இந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோயின், இன்னொன்று வந்து கிறுக்கு. கிறுக்கு இன்னும் சாவவே இல்லை, உயிரோடு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் வண்டியை வந்து அந்த மிருகம் ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சைலண்டாக படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகம் டோர் ஓப்பன் பண்ணி அதோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே பறந்து போயிடுச்சு. அங்கே கட் பண்ணி டேவிஸையும் டேனையும் காமிக்கிறாங்க. டேன் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட டீம் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறான் அந்த பர்டிகுலர் அந்த பாட்டி வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு கிரிக்கோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஸோ இப்போ தப்பிக்கிறதுக்கு எப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது கிரிக்கு சொல்கிறான், இந்த ஒரு பர்டிகுலர் வேணால் அந்த மிருகத்தால் மட்டும் அக்சஸ் பண்ண முடியும், பர்டிகுலராக அந்த பேக் டோர் வழியாக நம்மளால் போக முடியாது, நான் ஆல்ரெடி சாக வேண்டியது அது செட் பண்ண ட்ராப்பில், ஆனால் உயிரோடு எப்படி வந்துட்டேன், ஸோ இதுக்கு மேலே பின் சைடு போக முடியாது, ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் ஏதாவது போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு கிரிக்கு என்ன பண்ணுறான், பொறுமையாக நவுந்து போயிட்டே இருக்கும்போது இந்த மிருகம் என்ன பண்ணுது, அங்கேயும் ஒரு ட்ராப்பை செட் பண்ணியிருக்கு. அது உட்காந்து இருக்க சீட்டுக்கு கீழே ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. இந்த ட்ராப்பில் ஒரு பெரிய கம்பி இருக்குது. அந்த கம்பி என்ன பண்ணுது, அவன் கிரிக்கோட தலை உள்ள ஓட்டை போட்டு சொருவிடுது. ஸோ
கிரிக்கு இப்ப செத்தே போயிட்டான். இதை பார்த்த ஹீரோயின் செம ஷாக்கு. இந்த வேன் விட்டு எப்படா தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கிறான். அதே டைம் நம்ம ஹீரோயினோட பாட்டி வீட்டை காமிக்கிறாங்க. இப்ப டேனோட டீம் வந்து அந்த பர்டிகுலர் கையை பாக்குறாங்க. இப்படி பாத்துட்ட உடனே டேன் நான் சொல்றான், நான் இப்ப அந்த மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். அப்ப டேவிஸே நீ இதை தொட்டே ஆகணுமான்னு கேட்கும் போது, ஆமா நான் அந்த மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், எப்படி அந்த மிருகம் இத்தனை வருஷமா உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்துக்கு கை உள்ள கையை விடுறான். அந்த மிருகம் அவன் கையை பிடிக்குது. ஹீரோட பாட்டி அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட, நீங்க உங்களோட ஹெட்டை டைட்டா பிடிச்சிக்கோங்க இல்லைனா அது உங்க ஹெட்டை தூக்கிடும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஹெட்டை எல்லாரும் டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவன் கையை மேல வைக்கும் போது கையை டைட்டா மூடுது. மூடிட்டு அவனோட கண்ணு பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாறுது. ஸோ இவனும் பார்த்து டேனும் பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை பத்தின ஃபுல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டேனோட டீமுக்கு வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு மிருகம் தூக்கிட்டு போயிடுச்சு, இப்படி தூக்கிட்டு போனோம் ஒருத்தன் பாத்துருக்கான், அவனோட வண்டியை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க வந்து பாருங்க, அவங்க கிட்ட விசாரிச்சா அந்த மிருகம் என்ன எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது மத்தவங்க எல்லாரும் கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்போ டேன் கிட்ட டேவிஸ் கேக்குறான், நீ என்ன பார்த்த, என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது, இந்த மிருகம் பலாயிரம் வருஷமா உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கு, இந்த மிருகம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா எவ்ரி 23 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி உயிரோடு வந்துட்டே இருக்கு, இந்த மிருகத்தை சாவடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா இந்த மிருகத்தை இது வரைக்கும் யாராலுமே சாவடிக்கவே முடியல, இது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு பழமையான மிருகமா இருக்கு அப்படின்னு டேன் சொல்லும் போது டேவிஸுக்கு ஒண்ணுமே புரியல, பயத்துல இருக்கான் டேவிஸும். இப்படி டேன் வந்து டேவிஸ் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும் போது முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேன் போயிட்டே இருக்கு, வில்லனோட வேன். இதை பார்த்த டேன் வந்து செம்ம ஷாக் ஆயிட்டு அந்த வேன்ல இருக்கிறவங்க எப்படியாவது ஷூட் பண்ணி சாவடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு பெரிய கன் இருக்கும், அந்த கன்னு எடுத்து கரெக்டா அந்த மிருகத்தோட வண்டியோட டயரை சுடுறான். நார்மலா துப்பாக்கி எடுத்து டயர்ல சுட்டா டயர் வெடியணும், ஆனா இவன் சுடுறான் அந்த துப்பாக்கியோட குண்டு பார்த்து ரிட்டர்ன் அடிக்குது. ஸோ அப்போ டேவிஸ் வந்து இந்த மிருகம் எப்படி இந்த வண்டியை ரெடி பண்ணிச்சு, வண்டிப்பாகவே துருபிடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா இந்த வண்டியை சுட்டுனா அது ரிட்டர்ன் அடிக்குது, அப்ப இந்த வண்டி எப்படிதான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ டேன் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட தயவு செய்து அந்த வண்டியை பார்த்து சுடாதீங்க, அந்த சுட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா அவங்க டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் என்ன பண்றான், நான் அந்த மிருகத்தை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தை பார்த்து சராம் வாரியா சுட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி சுட சுட என்ன ஆகும்னா அந்த மிருகத்து வண்டி மேல பட்டு குண்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும் போது எல்லா குண்டுமே அந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் சுடுறவன் எல்லாரும் மேலையும் பட்டு அந்த ஸ்பாட்ல ரெண்டு பேரும் செத்து போறாங்க. இப்படி இவங்க சுட்டிட்டு இருக்க அதே டைம்ல ஹீரோயின் ஒன்னும் வரும்போது வரும்போது டான் என்ன பண்றான், டேவிஸை எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லி அந்த மிருகத்தை டைவர்ட் பண்ணி அவங்க வச்சிருந்த அந்த பெரிய மிஷின் கன் கிட்ட கொண்டு வர ட்ரை பண்றான். சோ அந்த மிஷின் கன் வந்து இப்ப நவுத்த முடியாத அளவுக்கு ஸ்டக் ஆகி நிக்குது. ஆனா டேவிஸை காப்பாத்துறதுக்கு டானுக்கு வேற வழி தெரியல. சோ அந்த மிருகத்தை கூப்பிட்டு இருக்கான். சோ அந்த மிருகம் என்ன பண்ணுது, அவனை பிடிக்கிறதுக்காக மேல பறந்து வருது, அவன் எப்படியாவது சாவடிச்சுன்னு சொல்லிட்டு. இதே டைம் அந்த மிஷின் வந்து ஜாம் ஆகி நிக்குது. அந்த ஜாம் ஆன மிஷின் கரெக்டா ஸ்டெடி ஆகுது. ஸ்டெடி ஆன உடனே டான் வந்து அந்த மிருகத்தை சுட்டுக்கிட்டே இருக்கிறான், பெரிய மிஷின் கன் வச்சு சுட்டுக்கிட்டே என்னதான் சுட்டாலும் அந்த மிருகம் டேனை அசால்ட்டா கொலை பண்ணுது. இத பார்த்த டேவிஸ் அவ்வளவு பெரிய மிஷின் கன் வச்சு சுட்டி அந்த மிருகம் ஒண்ணுமே ஆகல, இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க துப்பாக்கி வச்சு சுட்டா அந்த மிருகம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மிருகத்தை அப்படியே விட்டுட்டு அவன் போய் நேருக்கான். அதுக்கப்புறம் அந்த மிருகம் டோர் ஓபன் பண்ணும் போது ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்போ இது வரைக்கும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்க அந்த வண்டி உள்ள. சோ இப்போ இது ஹீரோ என்ன மோப்பம் முடிச்சிருச்சு, ஹீரோயின் மோப்பம் முடிச்சிட்டு ஹீரோயின் சாப்பிடறதுக்காக கொலை பண்றதுக்காக வரும்போது ஹீரோயின் வந்து அவன் ஆல்ரெடி செட் பண்ண டிராப்ல இப்போ அந்த மிருகத்தை மாட்ட வச்சிருது. இப்ப மிருகத்தோட தலை பாத்தீங்கன்னா அந்த கம்பியில குத்தி இப்ப கண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒதுங்கின மாதிரி இருக்கு. அந்த மிருகத்தால நவர கூட முடியல. அப்போ ஹீரோயின் என்ன பண்றா, எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருந்து கீழே குதிக்கிறா. கீழே குதிச்சு அப்படியே நான் போயிட்டே இருக்கும் போது அந்த மிருகம் என்ன பண்ணுது, அந்த வண்டியில இருந்து இறங்கி அது ரெக்கையை வச்சு பறக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால பறக்க முடியல, அது ரெக்கை வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. டேன் சுட்டதுனால அதோட ரெக்கை பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால பறக்க முடியல, ஒரு ரெக்கை மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, இன்னொரு ரெக்கை ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் அந்த மிருகம் ஹீரோயினா ஈட்டி வச்சு சாவடிக்கிறதுக்காக குறி வச்சு குத்த ட்ரை பண்ணுது. பட் அதால ஒரு கண் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இதால ஒழுங்கா பார்க்க முடியல. அந்த கண்ணு வச்சுதான் கரெக்டா குறி பார்க்கும். இப்ப அந்த கண்ணு டேமேஜ் ஆயிடுச்சு, மாறி மாத்தி மாத்தி குறி வச்சு கரெக்டா விடுது. விடும்போது அது ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை உரசிக்கிட்டு போயிட்டு கீழே விழுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுகிட்ட தப்பிச்சு போயிட்டே இருக்கும் போது அந்த மிருகம் ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக கிட்ட
கிட்ட வருது. அப்போ மெயின் ரோட்ல பெரிய கண்டெய்னர் வந்து அந்த மிருகத்தை இடிக்குது. அந்த மிருகத்தை இடிச்ச அதே டைம்ல அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா தமாலும் போய் கீழே விழுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே தப்பிச்சு போறா. அந்த ட்ரக்கு ஓட்டிட்டு வந்த டிரைவர், ஐயோ நம்ம யாரையும் இடிச்சு கொலை பண்ணிட்டோம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல அந்த மிருகம் என்ன பண்ணுது, எழுந்து வந்து அந்த இடிச்சவனே சாப்பிட்ருது. இப்போ அதுக்கு கரெக்டான எல்லா பார்ட்ஸுமே உருவாயிருது. ஸோ ஒரு மனுஷனை சாப்பிட்டாலே போதும், அதுக்கு என்னென்ன தேவையானது எல்லாமே அதையும் எடுத்துக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டு இது உடம்பு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துருச்சு. அப்படி கொண்டு வந்துட்டு இப்போ அந்த மிருகம் அந்த ஹீரோயின் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயோட பாட்டி, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் எழுதியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அதோட கை இருக்கு. ஸோ அதை கொள்றதுக்கான எல்லா சீக்ரெட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயினோட பாட்டி தெரிஞ்சு வச்சிருக்காங்க இருக்கு. அதோட கையை பார்த்தீங்கன்னா பிச்சு போடுது. பிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த மிருகம் காணாமல் போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் லவ் பண்ற பையன் வந்து அந்த ஹீரோயினை கூப்பிட்டுன்னு காப்பாத்திட்டு கூட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாட்டி சொல்றாங்க, இந்த மிருகம் இன்னும் 23 வருஷத்துக்கு அப்புறம் வரும், இப்போ வரைக்கும் வராது, 23 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மிருகத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபைனல் எண்டிங் சீன்ல ஹீரோயினோட லவ்வர் என்ன பண்றான், ஒரு பெரிய பஸ்ல போக ட்ரை பண்றான் ஒரு காம்படிஷனுக்காக. இந்த பஸ் செகண்ட் பார்ட்ல வர அதே பஸ். ஸோ இப்போ இந்த படத்தை அப்படியே செகண்ட் பார்ட்ல கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பார்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. அண்டர்லைன் சைனிங் ஆஃப், நான் உங்க எம்ஜே.